எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் டாட்லர்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கு தமிழ் டாட்லர்ஸ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஹேண்ட் பிரிண்ட் ஆக்டிவிட்டியை பத்தி பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பேப்பர் மஞ்சள் உங்ககிட்ட பெயிண்ட் இருந்தா பெயிண்ட் எடுத்துக்கோங்க நான் வந்து மஞ்சளை கெட்டியா கரைச்சி வச்சிருக்கேன் அப்புறம் குங்குமம் இதே மாதிரி மஞ்சள் மாதிரி இதையும் கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி வச்சிருக்கேன் நம்ம பண்ண போகிற ஆக்டிவிட்டி வந்து ஹேண்ட் பிரிண்ட் ஹென் ரெடி ஆகும் நீங்கள் வாங்க ஓகே இப்போ உங்கள் குழந்தையோட உள்ளங்கையில் இந்த மஞ்சளை வந்து பூச ஆரம்பிங்க இந்த மாதிரி ஃபுல்லாக மஞ்சள் வந்து பூசினதுக்கு அப்புறமா அவங்க கையை திருப்பிட்டு இந்த மாதிரி வைக்க சொல்லுங்கள் வெச்சிங்கனா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான பெயிண்ட் மாதிரி கிடைக்கும் இப்போ அவன் கை கழுவ ஓடி போயிட்டாரு அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ இந்த கையில வந்து நான் வந்து லேசா குங்குமத்தையும் அதுக்கு மேல மஞ்சளையும் போட்டிருக்கேன் நான் வந்து எதுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிருக்கேன்னா ஒரு மாதிரி பிரவுன் கலர் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு வரும் ஓகேவா நீங்க ரெடியா இப்போ இங்க வைங்க கைய பிரிண்ட் வைங்க வெரி நைஸ் வாவ் இப்போ நம்மளுக்கு ரெண்டு அழகான கை பிரிண்ட் கிடைச்சிருக்கு கை பிரிண்ட் வந்து உங்க குழந்தைங்களோட கை பிரிண்ட் கிடைச்சிருச்சு இதுக்கு மேல வந்து இந்த இடத்துல வந்து ஒரு க்ரௌன் மாதிரி போடலாம் ஒரு பீக் மாதிரி போட்டுட்டு ரெண்டு கால் சும்மா இங்க வந்து சும்மா புள்ளி புள்ளியா போடுங்க கோழி வந்து ஏதோ உணவு சாப்பிட்ற மாதிரி நம்ம கற்பனை தான் இது எல்லாமே இந்த மாதிரி கைப்ரிண்ட்ல நம்ம வந்து நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம் பட்டர்ஃப்ளை பண்ணலாம் பீகாக் பண்ணலாம் அதுக்கப்புறமா கால் பிரிண்ட் இதே மாதிரி செய்யலாம் கால் பிரிண்ட்லேயும் நம்ம பட்டர்ஃப்ளை செய்யலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய இன்னோவேட்டிவாக நிறைய பண்ணலாங்க இதில் வந்து பேக்ரவுண்ட் மாதிரி போட்டு உங்கள் குழந்தைங்களை வந்து கீழே வந்து கிரயான்ஸ் வச்சுட்டு இங்கே வந்து கிராஸ் மாதிரி வரைஞ்சிட்டு அதை வந்து பெயிண்ட் பண்ண சொல்லலாம் நிறைய நேரம் டைம் எடுத்துப்பாங்க இதெல்லாம் பண்ணுறதுக்கு நீட்டாக ஸோ இன்னைக்கு பார்த்த ஆக்டிவிட்டி ஹேண்ட் பிரிண்ட் ஹென் மீண்டும் நாளை வேறொரு ஆக்டிவிட்டியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்